வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம வர இருக்கக்கூடிய தீபாவளிய வரவேற்கிற விதமா நிறையவே விளக்குகள் பார்க்க போறோம். நம்மளுடைய விளக்கு கடையில ஆன்டி கலெக்ஷன்ல நிறைய விளக்கு இருக்கு. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா குத்துவிளக்கு சைஸ்ல ஆன்டிக் விளக்கு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஏன்னா தீபாவளி, அடுத்து கார்த்திகை தீபம் எல்லாமே இருக்கு. தீபாவளிக்கு நம்மளுடைய விளக்கு கடையில எக்ஸிபிஷனுமே கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நிறையவே கலெக்ஷன்ஸ், கிட்டத்தட்ட 500 வெரைட்டிக்கு மேல ஒரே இடத்துல நீங்க வந்து விளக்குகளை பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னோட்டமா தான் இந்த பதிவு எல்லாமே. ஆன்டிக் கலெக்ஷன்ல நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது 20 இன்ச் உயரத்துல உள்ள விளக்கு. அதாவது 1.5 அடிக்கு மேலேயே இந்த விளக்கு இருக்கும். மேல விநாயகர் வச்சும் இருக்கு, லக்ஷ்மி வச்சும் இருக்கு. அது மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா 4 மைல், நம்ம முன்னாடி தூண்ல எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அழகா 4 மைல் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அதுக்கு கீழேயும் 5 முகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதுக்கு கீழே வந்து காலும் அவ்வளோ அழகா நல்லா ஹைட்டா கொடுத்துருக்காங்க. தனியா ஸ்டாண்டுன்னு எதுவுமே வைக்க தேவையில்லாத மாதிரி ரொம்பவே அழகா பிரம்மாண்டமா இருக்கு இந்த 20 இன்ச் உயரத்துல உள்ள விளக்கு. எப்போதுமே அன்னம் வைக்கிற விளக்குக்கு வந்து எப்போதுமே ஒரு வந்து ஒரு மவுஸ் உண்டு. எல்லாருக்குமே அதை பார்த்தோன்னே பிடிக்கும். அந்த மாதிரி அன்னம் நல்லா பெரிய சைஸ்ல ஒரு அன்னம், அது முகத்துல வந்து முகத்து கீழே வந்து ஒரே ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு. இந்த விளக்கோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 to 8 இன்ச் உயரம் இருக்கும். ரொம்ப அழகா நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறதும் அழகா கிட்டத்தட்ட 10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய அன்னம் விளக்கு. இதுலயுமே அழகா பெரிய தியா, நல்ல ஒரு விளக்கு, அகல் விளக்க வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. நல்ல ஹைட்டு, ஒரு பூ கோலம் போட்டு அதுக்கு நடுவில் இதை வச்சோம்னா அதோட அழகே வந்து ரொம்பவே தனியா தெரியும். அடுத்ததான் நாம பார்க்க இருக்கிறது 5 தியா இருக்கிற மாதிரியான அன்னப்பட்சி விளக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா சுத்தி 5 தியா நல்ல தாராளமா எண்ணெய் விட்டு ஏத்தலாம். மேல வந்து அன்னம், கீழே வந்து ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. அதனால தனியா நம்ம வந்து ஸ்டாண்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10 to 12 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய அன்னம் வச்சு 5 தியாவோட இருக்கக்கூடிய விளக்கு. அடுத்ததான் நாம பார்க்க இருக்கிறது நர்தன கணபதி விளக்கு. கீழே வந்து 7 முகத்துல தியா இருக்கு. 7 முகத்துல தியா கொடுத்து அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நர்தன கணபதி ஆடிட்டு இருக்காரு. 2 பக்கமுமே மூஞ்சூறு இருக்கு. அழகா மூஞ்சூரும் 2 பக்கமும் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இந்த விளக்கு வந்து பார்க்கறதுக்கும் சரி, நம்ம விளக்கு ஏத்துறதுக்குமே இந்த விளக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சில விளக்கு டெக்கரேட்டிவா மட்டுமே இருக்கும், விளக்கு ஏத்துறமோ இல்லையோ கலர் கலரா பூவை இதுல வச்சா கூட ரொம்ப அழகா இருக்கும். சோ இந்த விளக்குமே வந்து ஒரு யூனிக்கான கலெக்ஷன். அடுத்ததான் நாம பார்க்க இருக்கிறது அன்னப்பட்சியோட 6 முகம் இருக்கக்கூடிய தியா. 6 முகத்துல ஒரு சில பேர் விளக்கு கேக்குறாங்க, ஏதோ ஜோசியர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கேக்குறாங்க. அவங்களுக்கு 6 முகத்துல எப்போதுமே விளக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரா இருக்கும். பட் இதுல வந்து 6 முகத்தோட இருக்கு. அதாவது 6 அகல் விளக்கு தனித்தனியா இருக்கிற மாதிரி, மேல வந்து அன்னம், அந்த கீழே இருக்கிற ஸ்டாண்டுமே பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா நல்லா இருக்கு. நல்ல பெரிய விளக்கு இது, உருளி ஷேப்ல வந்திருக்கக்கூடிய விளக்கு. இதை நம்ம வந்து விளக்காவும் யூஸ் பண்ணலாம், உருளியாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வண்ணத்து பூச்சி உட்கார்ந்துருக்கு, ஒரு பக்கம் குருவி, அழகா வந்து ஒரு குருவி வந்து உட்கார்ந்துருக்கு. சுத்தி பூ கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அழகா உருளியாகவும் யூஸ் பண்ணலாம், விளக்காகவும் யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய தேவைக்கு ஏத்தாப்புல இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறதும் நல்ல ஹெவியான விளக்கு. இந்த விளக்கோட அந்த திக்னஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். கீழே வந்து 5-4 மைலோட முகம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயும் 5 விளக்கு ஏற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே டெக்கரேட்டிவ் பர்பஸ், ரொம்ப அழகாக இருக்கும். டெக்கரேட்டிவ் விளக்கில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விளக்கை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம்.
கிட்டத்தட்ட 12 to 14 கிலோ வெயிட், நல்ல ஹெவியான விளக்கு. மேல வந்து அன்னப்பட்சி அஞ்சு முகம், நம்ம குத்து விளக்குல வர்ற மாதிரி அஞ்சு முகம், அதுக்கு அழகா அலங்கரிக்கிற மாதிரி கீழே ஒரு பிளேட் கொடுத்து அதுல இருந்து சலங்க தொங்குது. நம்ம சலங்கையில வைக்கக்கூடிய அந்த மணி ஃபுல்லாவே வந்து அழகா தொங்க விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே யானை, யானை எது மேல நிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முரசு மேல கால் வச்சு நிக்கிற மாதிரி யானை. பெரிய மனையில அழகா ரவுண்டு மனையில அந்த யானை நிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே அழகா இருக்கும். கீழே இருந்து இப்ப பாக்குறோம்னா நல்ல ஒரு ரவுண்டு மனை, அது மேல ஒரு முரசு, அந்த முரசு மேல ரெண்டு காலை பதிச்சிட்டு இருக்கிற தன் ஒரு யானை, அதுக்கு மேல விளக்கு, அந்த விளக்கு கீழையும் அழகா அழகா வந்து சலங்க, மேல வந்து சின்னதா அன்னம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டெக்கரேட்டிவான விளக்கு. இந்த விளக்குக்கு பேரே வந்து நியூ தீபக் உருளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உருளி மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு, ரொம்ப அழகா. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா எந்த சாமி உருவமும் கொடுக்கல, பட் இது வந்து ரொம்பவே அழகா இருக்கு. டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நீங்கள் இதை வந்து உருளியாகவும் யூஸ் பண்ண முடியும், விளக்காகவும் யூஸ் பண்ண முடியும். இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 இன்ச்சுக்கு மேலேயே இதோட உயரம். ரொம்ப அழகா கலை நயத்தோட செய்யப்பட்டது. கீழையுமே வந்து அவ்வளோ அழகா அந்த விளக்கோட பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு அதோட ஒர்க்கு எல்லாமே. நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அன்னப்பட்சி விளக்குலேயே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக கிட்டத்தட்ட 2 அடிக்கும் கொஞ்சம் கூடவே தான், 2.5 அடிக்கிட்ட இந்த இதோட உயரம் வருது. மேலே வந்து 9 முகம் வச்சு இந்த விளக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அன்னம், 4 அன்னம் இருக்கு. அதுக்கு கீழே 5 முகம் வச்சு விளக்கு, குத்து விளக்குல வர்ற மாதிரி 5 முகம் வச்சு விளக்கு. அந்த கீழே வைக்கக்கூடிய அந்த மனை மாதிரி வரக்கூடிய பாகமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா டெக்கரேட்டிவா அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே, 2.5 அடி இதோட உயரம், 9 முகம் பிளஸ் ஒரு கீழே ஒரு 5 முகம். இது வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியும். வைக்கிற இடமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அழகா நமக்கு காட்சி கொடுக்கும். நல்ல ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய விளக்கை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதுவுமே கிட்டத்தட்ட 20 இன்ச்சு உயரம். அப்போ நம்ம பார்த்தது 5 தியாவோட இருந்துச்சு இல்லையா. இது வந்து நம்ம குத்து விளக்கு மாதிரியே நல்லா ஆழமாக முகம், 5 முகம் வச்சு விளக்கு. கீழே வந்து 4 அன்னம், அதுக்கு கீழேயும் 5 முகம் வச்சு விளக்கு. அதுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 18 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விளக்கு. மேலே வந்து பெரிய அன்னப்பக்ஷி, கீழே வந்து 5 தியா, அதுக்கு கீழே வந்து 4 பீக்கா கூட ஹெட்டும் அந்த வாலும் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு தனியாக இருக்குது, அது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 7 தியா ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்மளுடைய பழைய காலத்து விளக்கு மாதிரி ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அதை தான் ஆன்டிக் விளக்கு மாடல்னு சொல்கிறோம். ஒன்று ஒன்றுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வெயிட்டுமே நல்லா இருக்கும். நம்ம பார்த்துட்ருக்கிறது கிளி விளக்கு. கிளி விளக்குக்கு எப்பவுமே வந்து ஒரு நல்ல மவுசு உண்டு. இது நல்லா பெரிய கிளி விளக்கு. கிளி வந்து விளக்கை ஹேங் பண்ணியிருக்கிற மாதிரி, இது வந்து நம்ம ஹைட்டு எவ்வளோ வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விளக்கோட இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தூண் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப ஒர்க்கு கொடுக்காம ரொம்ப அழகாக ஒரு தூண் மாதிரி கொடுத்துருக்காங்க பிளெயினாக. அதுக்கு கீழே 5 தியா இருக்குது. 5 தியா வச்சு கீழே ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்ததாக இப்போ பார்க்க இருக்கிறதும் நல்ல பெரிய ஆன்டிக்கில் அன்னம் வச்ச விளக்கு. ஸோ 7 முகத்தோட 7 தியா கீழே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அழகா 4 பக்கமுமே வந்து கிளி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கீழே பார்த்தீங்கன்னா 5 முகம் வச்ச விளக்கு. இதை நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ண முடியும். விளக்காய் ஏற்றலாம், பூ வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து வெறுமனே வச்சிருந்தா கூட அழகா இருக்கக்கூடிய விளக்கு. நாம இன்னைக்கு பார்த்த இந்த விளக்குகள் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை .com டெக்கரேட்டிவ் லேம்ப் அப்படின்னு ஒரு தனி கேட்டகரியே இருக்கு. அதுல வந்து நீங்க ஈஸியா
செக் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புலையும் சரி, நீங்க நல்லா பிரம்மாண்டமா வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, எல்லா கலெக்ஷனுமே அந்த ஒரே கேட்டகரியில நீங்க பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அதுலேயே வந்து உங்களுக்கு 80-90 வெரைட்டி அதுல காமிச்சிருப்போம், டெக்கரேட்டிவ் உள்ள மட்டுமே. ஸோ நீங்க உங்களுக்கு அதுலேயே நீங்க வீட்டில் உட்காந்தே ரிலாக்ஸா அதோட ஹைட் என்ன அளவுகள் என்னன்றதை ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் நீங்க அதுலேயே செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கான விளக்குகளை நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களால அனுப்பி வைக்க முடியும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.